நண்பர்களே, இன்டர்வியூ சீரீஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன மனநிலையில் இருக்கணும், இதுதான் இப்போ இவர் இதுதான் நான் இந்த பக்கம் என்னை இன்டர்வியூ பண்ணுறவர். எனக்கு நான் வந்து வேலை தேடுற ஒருத்தர், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த நான் வேலை தேடணும்னு நினைக்கிறேன், என் கையில் டிகிரி இருக்குது, வேலைக்கு போலியா அப்படின்னு வீட்டில் கேட்குறாங்க. அப்போ நான் இன்டர்வியூ போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்னை அறியாமலே என் மனசுக்குள்ளே ஒரு தயக்கமோ ஒரு பயமோ இருக்குது. ஏன்னா இன்டர்வியூவர் நிறைய படித்தவர், 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவர், இவர் என்னை அவமானப்படுத்திடுவார். நான் போவேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன், ஜாவா தெரியுமாப்பா, அது தெரியுமாப்பா, இது தெரியுமாப்பா அப்படின்னு எக்கச்சக்க கேள்வி கேட்பார். ஒவ்வொரு 10 கேள்வி கேட்டு ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லி, 4 கேள்விக்கு சுமாராக பதில் சொல்லி, 2 கேள்விக்கு பதில் தெரியலன்னா பரவாயில்ல, 10ல் 8 கேள்விக்கு தெரியாது சார், தெரியாது சார், இன்னும் சரியாக படிக்கலை சார், அதை நான் மறந்துட்டேன் சார், இப்படியே நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற பயத்தில் நான் இன்டர்வியூக்கே போக மாட்டேங்கிறேன். அப்போ என்னுடைய முதல் எதிரி இன்டர்வியூவில் இன்டர்வியூவை நினச்சி நான் நினைக்கிற பயம். அப்போது இன்டர்வியூ அப்படிங்கிறதுல இந்த வார்த்தையிலேயே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் உங்களை வியூ பண்ணுறாரு, அந்த ஒருத்தர் எப்படிப்பட்டவராக இருந்தால் நான் இன்டர்வியூக்கு போவேன் அப்படின்னா, அந்த இன்டர்வியூவர் எனக்கு தெரிஞ்சவராக இருந்தார்னா, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு ஒருத்தரே இன்டர்வியூவராக இருக்காரு அப்படின்னா, நீ வாப்பா உனே நான் எடுத்துக்கிடுறேன், நீ எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, முதல்ல வந்து உட்காந்து இன்டர்வியூவில் வந்து உட்காரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒருத்தராக இருந்தார்னா நான் இன்டர்வியூக்கு போவேனா? கட்டாயம் நான் போவேன். அப்போது இன்டர்வியூவர் இது நான், வேலை தேடுற ஒருத்தர், ஜாப் சீக்கர் இந்த பக்கம், இன்டர்வியூவர் இந்த பக்கம். அப்போ இந்த இன்டர்வியூவர் என்ன மனநிலையில் உங்களை பார்ப்பார், என்ன மனநிலையில் உங்களை பார்த்தார்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போவீங்க, இதுதான் கேள்வி. அப்போ இன்டர்வியூவருக்கு மொத்தம் 3 மனநிலை இருக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் மனநிலை, வந்து உட்காந்துருக்கிற பையனை எப்படியாவது வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நல்ல பையனாக தான் இருப்பான், நல்ல கேண்டிடேட்டாக தான் இருக்கணும், நம்ம எடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனிக்கு எப்படினாலும் அவரை மோல்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மனநிலை, இது ஒன்று. இன்னொன்று நியூட்ரல் மனநிலை, எதுவுமே இல்லை, பார்ப்போம், வந்து உட்காந்துருக்கிறவர் எப்படி இன்டர்வியூ பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவர் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு அவரை வேலைக்கு எடுப்போம், இல்லை ரிஜெக்டட்னு சொல்லிடுவோம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற நியூட்ரல் மனநிலை. இன்னொன்று, எங்கே இந்த காலத்து பசங்கள்லாம் எதையாவது அந்த கோர்ஸ் படித்தேன், இந்த கோர்ஸ் படித்தேன், அங்கே படித்தேன், இங்கே படித்தேன், அந்த காலேஜில் படித்தேன், 75% வச்சுருக்கேன், 80% வச்சுருக்கேன் இப்படின்னு சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. சர்டிஃபிகேட்டை திறந்து காட்ட சொன்னால் ஒரு ஃபைல் முழுக்க சர்டிஃபிகேட் காட்டுறாங்க, ஆனால் கண்டென்ட் இல்லையே, வேலை செய்ய தெரியலையே அப்படின்னு நினைக்கிற நெகட்டிவ் மனநிலை. இந்த 3 மனநிலையில் இவர் எந்த மனநிலையில் இருப்பார்? இவர் நெகட்டிவ் மனநிலையில் இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த வேலை தேடுறவரை இன்டர்வியூ போக விடாமல் தடுக்குது. அவர் நெகட்டிவாக இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்க மாட்டாருங்க அப்படின்னு இவர் நம்புகிறார். அந்த நம்பிக்கை உண்மையா இல்லை மூட நம்பிக்கையா, அதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த இன்டர்வியூவர் கண்டிப்பாக நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார். ஏன் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். ஏன் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார்னா, இன்டர்வியூவருங்கிறவரை ஒருத்தரை கம்பெனியில் வந்து நீங்கள் உட்காருங்க, ஒரு வருஷம் முழுக்க இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு யாரையும் வேலைக்கு எடுக்கிறது இல்லை. இன்டர்வியூவருங்கிறது ஒரு டீம் லீடாக இருப்பார், ஒரு டெக்னிக்கல் மேனேஜராக இருப்பார், இல்லை ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக இருந்தாலும் அந்த டைம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பார். மற்றபடி அவங்களுக்குன்னு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அது டெக்னிக்கல் வேலையாவோ இல்லை நான் டெக்னிக்கலாவோ ஏதோ ஒரு வேலை அசைனாக இருக்கும், அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு, இப்படி 4 பேர் வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் இன்டர்வியூ பண்ணுங்கள், நல்ல ஆளாக இருந்தால் நம்ம கம்பெனியில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும். அவங்க வேலையெல்லாம் வந்து விட்டுட்டு இன்டர்வியூ பண்ணும்போதே இங்கே இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் நல்லா இன்டர்வியூ பண்ணார்னா உடனே வேலைக்கு ஆள் எடுத்துடலாமே. 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்து 50 பேரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கும், 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு 10 பேர் இன்டர்வியூ பண்ணி, சார் இந்த 10 பேரில் 4 பேர் நல்லா பண்ணியிருக்காங்க, இதோட நம்ம இன்டர்வியூவை முடிச்சுக்கிடலாம் அப்படின்னா 11 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவர் வேலையை பார்க்கலாம். ஆனால் உட்காந்து 50 பேரை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவனுக்கு வேணால் அது நன்மையாக போய் முடியும். இன்டர்வியூ நடத்துகிறார்ல, நடத்துகிறவருக்கு அவர் வேலையெல்லாம் சேர்ந்து பெண்டிங்கில் நிற்கும், அப்படி பெண்டிங்கில் நிற்கிறத அவர் விரும்ப மாட்டார். அப்போது தன்னுடைய சுயநலத்துக்காகவாவது அவர் கண்டிப்பாக உங்களை நெகட்டிவாக நினைக்க மாட்டார். ஒன்று பார்ப்போம், வந்து உட்காந்துருக்கிறவங்கலாம் எப்படி நடந்துக்கிட்டுறாங்கன்னு பார்ப்போம், அதில் அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது, அவங்க ஜென்யூனாக நடந்துக்கிட்டுறாங்களாங்கிற, அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறது இருக்குது, இதையெல்லாம் வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற நியூட்ரல் மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து உட்காந்துருக்கிறவங்க ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், சீக்கிரம் நம்ம வேலைக்கு எடுத்தால் அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிறவராக தான் இருக்கணும். இந்த 2 மைண்ட் செட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை போய் நம்ம இன்டர்வியூ அப்ரோச் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லையே.
நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நம்மளை குறி வச்சு தாக்கி இன்டர்வியூவர் வந்து உனக்கு இது தெரியல இது தெரியலன்னு நம்மளை டவுன் பண்ணுற ஒருத்தனாக இருந்தால் தான் நம்ம இன்டர்வியூ போகிறதுக்கு பயப்படணும். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூவுக்கு போகிறது தான் நம்ம என்ன லெவலில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிகிறதுக்கான ஒரே வாய்ப்பு. இல்லைனா நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்டது மாதிரி இன்டர்வியூவரை பார்த்து ஜாப் சீக்கர் ஐயையோ இவர் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தான் இருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறது மூட நம்பிக்கையா உண்மையா? மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இவர் நியூட்ரலாக இருக்காரு இல்லை பாசிட்டிவாக இருக்காரு, அப்புறம் ஏன் நான் அட்டன் பண்ணுற இன்டர்வியூவில் என்னை ரிஜெக்ட் பண்ணுறாரு? பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள், ஹெச்ஆர் உங்ககிட்ட சொல்லுவார், இதையெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாரு? அப்போ நான் இந்த ஜாப் சீக்கர் ஏதாவது இன்டர்வியூவில் தப்பு பண்ணுறாரா இல்லை இவர் தன்னை எதுவும் திருத்திக்கிடணுமா? இந்த கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது. இதையெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.